மகவே என்ன நான் எங்க பாதிர சும்மா நிக்கிறீங்க ராவகாலம் வர போகுது புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லவே நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ ஐயோ ஒதுங்க போ சொன்ன காரே ஏய் வெட்டே சத்தம் வெட்டே வெட்டே ஏய் என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா அவன் என் தம்பி இவளுக்கு தாய் மாமே அவனுக்கு தான் இவள கட்டதா இருந்தது ஏய் வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுவேன் இந்த தாய் மாமே நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அத எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேர் சண்டையில மீட் பண்ணோம் ஏ மனசு அவ இழுக்க அவ மனசு நாய் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆயி போச்சு அதனால இனிமே நான் இங்க தான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது ஏ மொறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்க இல்ல ஏ வைத்திருச்சு சும்மா விடாதே பர்ணால வலிச்சு நக்கிறா தம்பி வந்தது வந்துட்ட புள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால்ல விழுங்க எங்க கால காட்டு பார்க்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாதே தல எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க ஓடணுமா நோ ஏ சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால்ல விழுமா ஏய் ஒரே அப்பா பிடு அவன் கால்ல விழுந்தினா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல் நல்லாருமா நல்லாரு இந்தா என்னுடைய சர்வ மொய்ப்பணம் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க ஏய் அத குடுறே பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறுசந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கயோ ஒரு வாரமா கரையாம்பூத்து கட்டு உட்கார்ந்திருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேர் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்தா இத வெச்சிட்டு நீயே வாழு கம் ஆன் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் மொறமாமே நொறமாமே எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கம் ஆன் எல்லாரும் வாங்க வாங்க என்னடா அது ஓ மொறப்பனையா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு பாத்துறேன் என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல ஐயோ எனக்கு வச்சுதுங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா உங்க கற்புத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் விரகதாபத்தை அடக்க பாக்குறீங்களா அதுதான் நடக்காது பரம்பரை ரத்தத்துல உள்ள நீ மட்டும் சரி போற வார்த்தை சொல்லு மச்சானுக்கு இப்ப ஒரு பொண்ணு அது எந்த கொம்ப விட்டு பொண்ணா இருக்கட்டும் தூக்கிட்டு தாலி கட்ட வைக்கிறேன் முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும் என்னடா வழி பண்ண போறேன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன் நல்ல வேளை உங்க ஒப்பம் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் உலகாய வியாபாரம் பண்ணிருந்தான்னா முதல்ல இவ்வளவு மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா போங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா இப்பதான் நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடந்துட்டானா அப்படி எல்லாம் இருக்காதுவா ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு அப்பா ஏய் நான் உனக்கு அப்பனாடா என்னையும் அம்மாவை விட்டு தர உனக்கு எப்படிப்பா மனசு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டனே அம்மா நான் நம்ப மாட்டேன் அம்மா நான் ஏமாந்துட்டனே அதெல்லாம் ஒண்ணு நடக்கல எல்லாம் எனக்கு தெரியும் பாங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது என்ன ஆத்தாடு மகளை என்ன பிட்பாக்கிட்டே பேசுறீங்க யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன
கை விட்டுறாதீங்க அக்கா நீங்க இல்லனா நான் பிச்சை தான் எடுக்கணும் குழந்தை என்ன படிதாமும் பேசு பாத்தியா ஏய் மாமியார் அவன் பிளாக்மெயில் பண்றான் நம்பாத அட போடா அம்பாக்கு பச்சை மண்ணு ஐயா பேசுவான் இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன் இந்த வீட்ல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முகம் காட்டி நடக்க விட மாட்டேன் மாமியார் இது பாவம் மாமியார் அட போடா நான் பாவம் மாமியார் மாமியார் இது பாவம் மாமியார் நான் பாவம் மாமியார் ஏய் வா இந்த பக்கம் உங்க அண்ணா ஒருத்த ஊரே சுத்திட்டு இருந்தானே அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டாங்க உங்க அப்பா பரதேசம் போய்ட்டாருங்க உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போய்ட்டாங்க உங்க அக்கா ஒருத்தி இருந்தாளே அவங்க பக்கத்துட்டுக்காரனோட ஓடி போய்ட்டாங்க ஆஹா நீ யாராச்சி லவ் பண்றியா எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க வாத்தியார நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன் ஓடி அடைக்கு சைக்கிள் கொடுங்கனே கொடுங்க சைக்கிள்ல கை வச்சிட்டு கைய வெட்டி போடுற ராஸ்கல் அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க எனக்கு இல்லனா இவனுக்குனே யாரு இந்த களவாடி பயல் நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லே நீ அண்ணே குடுங்கனே திரும்பி வந்துருவானே திரும்பினா தான வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது இத்து போற இரும்பையே எட போடுதிங்கற நாய் இத நம்பி 1500 ரூபாய் சைக்கிள் நீ குடுக்க சொல்றே ஹலோ ப்ளீஸ் திரும்பிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திரும்பிறது எந்த வயசுல நாயே திரும்பிறது ஐயோ போலீசே போலீசே ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போய்ட்டான் பாரு போலீசே இது எங்கயோ முடிச்சு பார்த்து குப்பை ஏன்றவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கறியே அண்ணே விடுங்கனே பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே சரி இந்த நாய் கூட நீயே சுத்துற ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்கிறதா அதுலனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கிட்டு போறது தெரியல அட பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த களவாணி பையட்ட ஐடியா கேக்குறியா இங்க பார் ஐடியா கொடுக்க நான் இருக்கறேன் இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது வா உக்கார் இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்யா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிங்க அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேனே விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட் என்னன்னு எப்படி சொல்றீங்க என்ன எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல போறாங்க தோல் என்ன விலை 50 ரூபாய்ங்க ஆடு அது 500 ரூபாய்ங்க தோல் ஆடு சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோல் கொடு இந்தாங்க அண்ணா சரி போ இங்க பாரு ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலைமையை ஒசத்தி காட்டுறேன் வா வாடகண்ணா ஐநூறு ஆட்டை 300 ரூபாய் ஆட்டை தூக்கி காட்டு தூக்க முடியலண்ணே எத்தனை கிலோ தேரும் 30 கிலோ தேரும் 30 கிலோவா ஒரே அம்க்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபாய் ஒரே ரேட்டு இங்க வரங்க உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன் இது நடக்கிற கதை இல்ல 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிங்க மாமா சரி என் மரப்பொண்ணு சொல்லுது கொடுங்க கொடுங்க எனக்கு என்னடி இது அறுவாள் 30
கால பாய வச்சிரு மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலேறுவ என்ன சொல்ற சரிங்க வா துணி எடுத்து ஆட்ட புடி எடு துணிய ஆ अंग पंचायत ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா ஓம் பிரச்சனை கவனிக்கிறதா ஏடா ஊருக்குள்ள பொதுக்கூட்ட பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கறானுங்க பார் ஒட்டிட்டு ஏஞ்சை பாரதேசி நாயங்க எங்க நேரத்தை எல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி எல்லாம் இருக்குறோம் சும்மாடா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சு பேசுறாம சீக்கிரக்காரரே நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் நீங்க தான் தீர விசாரி யாரா இந்த காரியத்தை செஞ்சவன் நீயா ஓடு ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா ஓடு ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா எல்லாருக்கும் வணக்கம் அப்பா அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்திருக்காங்க அத நீங்க தான் விசாரிக்கணும் இங்க பாருங்க இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு ஐயோ நிக்க முடியலடா சாமி அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் குடுக்குறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி குடுக்குறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா ஒரே எவண்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி அட இரப்பா இருக்க முடியலையா இரப்பா உனக்கு தான் சொல்றேன் அவங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க பேசாம கொடுத்துற வேண்டியதானே நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கறப்ப எங்க அண்ணா சக்கர கவுண்டர் எழுதி வாங்குனதாக்கும் நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அத நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னடான்னா என் நிலத்தை எல்லாம் புடிங்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சொல்லி தான் நீங்க எல்லாரும் குடி இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேக்குறதுக்கு இல்ல பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கட்ட காட்ட வந்தியா யாரா இந்த காரியத்தை செஞ்சது நிக்க முடியலடா இந்த பாருப்பா சட்டம் எங்களுக்கும் தெரியும் என்ன தடா திண்டீங்க இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன் இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல இருக்கு நாளைக்கு சர்வேயர் வர சொல்லுங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம் போங்கடா அந்த பக்கம் இந்த காரியத்தை எவன்டா செஞ்சு ஆனா தர்த்தரம் புடிச்சவனே உன் குழந்தைதான் இதை செஞ்சதா நாத்தம் தாங்க முடியலையடா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா ஏடா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஏடா டேய் பாரதேசி நாய இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதடா இந்தா இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க பஞ்சாயத்து நாரி போச்சுடா செல்லகிளி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ இங்க பாரு வளையலே இத மாட்டிக்கோ இதபாரு செயினே இத தொங்க விட்டுக்க ஹாய் ஹாய் மாமா ஹாய் ஹாய் ஆ செல்லகிளி இப்போவாது நம்ம முதலிரவு நடத்தலாமா ஏங்க மாமா இதெல்லாம் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது அம்மா ராத்திரியே வண்டவளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் முதலிரவு பத்தி பேசணும் ஹாய் மாமியார்னு பாக்குறேன் இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடுமண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன் அட போடா இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும் அப்புறம் வாளைக்கே மலாளைக்கே நல்ல காலம் போர்க்குது நல்ல காலம் போர்க்குது அங்க பார் அவ சொல்றத கேள் முதலுக்கு ஏற்பாடு பண் ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துட்டே இருக்கு ஐயோ யாரோ சொல்லுங்க அதிஷ்டம் வர சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஐயோ சொல்லுங்க ஏய் பையன போட்டு இந்த அடி அடிக்குற யோ திருடுற தேவனுக்கு பலப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு யா வீட்ல கை வச்சான் யா அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா ஒரு தங்க காசு வச்ச செயின் அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய அப்புறம் ஆறு தங்க வளையம் இவ்வளவு சொன்னானா அப்புறம் அடி ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே என்னடா வெண்ணே அடி தாங்க முடியலண்ணே அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு திருண்ண அடிக்கு தான் செய்வாங்க யாரிட்ட கொடுத்தா சொல்றா இங்க பாருங்க
நாகத்து மட்டும் சொன்னேன் உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. ஏய் அப்பேர்பட்டர் எப்படி அவன்டா அவன் அவனோ நானோ பாத்துக்கற சொல்றா யாரா அவன் நான் சொந்தக்கார வந்துட்டாரு அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் கொடுத்துருங்க எங்கிட்ட எங்கடா இருக்கு நகை இவர்தான் கொடுத்தேன் என்ன தெரியாதப்பா இதா பாரு வளையலி செயினு அட்டிங்க இது ஏன் விட்டு நகைதா என்னடா ஐயா கண்டா டேய் ஐயா திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோல் லோல் ஐயா நல்ல காலம் பிறந்ததாடா.